Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு ஹெர்பல் யூஸ் பண்ணி ஹெர்பல் தோசை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஹெர்பல் தோசை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் என்ன கீரை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முடக்கத்தான் கீரை தாங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். முடக்கத்தான் கீரையை யூஸ் பண்ணி எப்படி இந்த தோசை நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரை தோசை வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம் உள்ளவங்க, கை கால் மூட்டு வலி உள்ளவங்க, பெரியவங்க, உடம்பு வலி உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். முடக்கத்தான் கீரை வந்துட்டு இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதனுடைய லீஃப் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை மழைக்காலங்களில் நிறையவே கிடைக்கும். இந்த கீரை வந்துட்டு கிராமத்தில் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா கீரைக்காரங்கள்கிட்ட சொன்னிங்கன்னா வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அல்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த கீரையை பார்த்துருப்பீங்க, பட் இதனுடைய பெனிஃபிட் என்னென்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த முடக்கத்தான் கீரையோடைய லீஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்துட்டு தோசையை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த கீரையில் வந்துட்டு தோசை மட்டும் கிடையாது, இதில் குழம்பும் வைக்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் சூப்பாகவும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். பட் வந்துட்டு நம்ம தோசைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த லீஃபை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டை நீங்கள் அப்படியே தோசையை ஊற்றக்கூடாது. உங்கள்கிட்ட வந்துட்டு இட்லி மாவு, தோசை மாவு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க இல்லையா, அந்த கீரையை இது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்படி உங்கள்கிட்ட புளிச்ச மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அரிசி எடுத்து இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். வெறும் அரிசியை மட்டும் அரைச்சி அது கூட இந்த பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த கீரையுடைய ஒரிஜினல் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, முடக்கு அற்றான் கீரை தாங்க. இது காலப்போக்கில் வந்துட்டு முடக்கத்தான் கீரைன்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் வந்துட்டு நமக்கு மாறிடுச்சு. இந்த கீரை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. அண்ட் வந்துட்டு வாதம் உள்ளவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு ஆல்ரெடி அரைச்ச மாவாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த போல் வந்துட்டு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காலையில் தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்துட்டு நம்ம இந்த மாவு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு இந்த மாவு நல்லா புளிச்சு வரும். தோசை ஊற்றுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் நைட்டே இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலைல நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த மாவை எடுத்து தாங்க நான் இப்போ வந்துட்டு தோசை ஊற்ற போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாவில் வந்துட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நீங்கள் பழக்கப்படுத்துங்க. ஓகே, நான் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த தோசை ஊற்றினேன், ஏன்னா வீடியோ எடுக்கிறதுனால அழகாக வரல. அவ்வளோதாங்க, முடக்கட்டன் தோசை வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி மல்லாட்டை சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த தோசைக்கு மல்லாட்டை சட்னி மட்டும் இல்லை, கார சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு இருந்துச்சுன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஒரு குட் காம்பினேஷனாக இருக்குங்க. மீன் குழம்பு தொட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த முடக்கட்டான் கீரை தோசை வந்துட்டு நல்லா சுட சுட வந்துட்டு செஞ்சு சாப்பிடணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கீரையை நீங்கள் தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த முடக்கட்டாங்கீரை தோசை கை கால் மூட்டு வலிக்கு மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கும், கேன்சர் வந்தவங்களுக்கு அதனுடைய புற்று செல் மேல்மேலும் வளராமல் இருக்கிறதுக்கும் இது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த முடக்கட்டாங்கீரை நமக்கு மெடிசனாகவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில், நம்ம இந்தியாவில் கிடைக்கிற இந்த ஹெர்பலுக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியலைங்க. ஸோ வந்துட்டு ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுறதும் கிடையாது. இந்த கீரை உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுங்கள், சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைக்கு இது ரொம்ப தீர்வாக இருக்குது. ஓகே, இதுக்கு சைடிஷாக வந்துட்டு நான் வந்துட்டு மல்லாட்ட சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லாட்டையும் பொட்டுக்கல்லையும் எடுத்து வச்சுருக்கேன். மல்லாட்டில் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா ஒரு நாலு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோடு புளி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கிடைச்சாலும் அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா அரைச்சிடலாம். இந்த முடக்கட்டாங்கீரை தோசைக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, சட்னியை பேஸ்ட்டு அரைச்சாச்சு. இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு போட்டு தாளிச்சிடலாம். அது கூடவே கொஞ்சமாக வந்துட்டு நம்ம கருவேப்பிலை தழையை வந்துட்டு கிளி போட்டு தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சைட் டிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது முடக்கட்டாங்கீரை தோசைக்கும் மல்லாட்டு சட்னி காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஹெர்பல் தோசை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.